ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து ஹவு டு மர்டர் யுவர் ஹஸ்பண்ட். இது என்னடா கதை அப்படின்னு சொல்லும்போது பெருசாலாம் இல்லை, இது வேகமாக முடிச்சிடலாம் ஒரு 30 செகண்ட் குள்ள. அந்த எப்படி சொல்கிறது, ஒய்ஃப் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கதை எழுதுகிற மாதிரி இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவள் நிறைய சொல்லுவாள், இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபு பிடிச்சிருந்துச்சு, அவங்கள பிடிஞ்சி பிடிக்காமல் இவ்வளோ இவனுக்கான பிடிக்கல, அதனால் இவள் வேற ஒருத்தனை உடைப்பிட்டான்னு சொல்லும்போது சுற்றி கதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இது என்ன மட்டமான கதைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கவளுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமேங்கிற மாதிரியே வந்து ஒரு பாயிண்ட் இருக்கா என்னன்னு தெரில. ஹஸ்பண்ட் எப்படின்னா வந்து ஒரு பெரிய ஷெஃப், சமைக்கலாம் மாட்டான், சமைக்கல அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். இந்தந்த இடத்துல இந்தந்த பாட்டு இருக்குங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி இவனோட லைஃப் அப்படி இருக்கும். இவளுக்கு வந்து நான் ஒரு கதை எழுதி வேண்டாம் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியாரித்தனமாக பண்ணி ஓப்பனிங் சீனில் வந்து ஹஸ்பண்ட் எவனோ சுட்டு கொண்டுருவான். எவனோ இல்லை, திறக்கும் போது முதுகு வழியாக குண்டு பயிரமாக இருக்கும், செத்துருவான் அவன், சரிங்களா? ஸோ இப்போ கடைசியில் என்ன எஃபிஐ வந்து விசாரிப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, இவன் யார் கொலவண்ணாங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. கடைசியில் இவளுக்கு இவதான்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பொண்டாட்டி தான்டா கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் டவுட் பண்ணுவாங்க. இவன் நைஸாக நல்லி போயிடுவான், வீட்டில் போய் கதை சொல்லுவான், எல்லோரும் கைத்தட்டிக்கிட்டு இருப்பா, பின்னாடியே போலீஸ் வந்து பிடிச்சிடுவான். என்னன்னு கேட்டால், இது நீ எழுதின புக்கு தானே, இதில் கிளியராக இருக்குது, வேணுமா படிக்கிறியான்னு சொல்லிட்டு திப்பை ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இது வித்தியாசமான கதை தான். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சான்ஸ் கிடைச்சா. ஸோ இதே மாதிரி நிறைய வீடு வந்து பார்க்குறேன். இது வரைக்கும் டாடா, பாய் பாய்.